हलो फ्रेंड्स वीडियो आमरन अल्ट्रा स्लिम पावर बैंक पतिना फुल रिव्यू अंड अनबॉक्सिंग पाकपर और बजट सेगमेंट कॉम्पैक्ट साइज़ 10,000 mAh बैटरी मारे पावर बैंक वांगलान ऐडियाना वीडियो स्किप पन्नामा पारुंग फीचर्स कुडुत्तिरुक्कांगन्नु वन बै वन डीटेल डिस्कस पण्णलाम। नम्म चैनलुक्कु इप्पो तान फर्स्ट टाइम वरीना मरक्काम सब्सक्राइब पण्णिक्कोंग। वांग वीडियो कुल्ला पोगलाम। வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைச்ச பல பேர் சின்ன வயசுல அவமானப்பட்டிருக்காங்க தெரிஞ்சுக்கோ। ஓகே फ्रेंड्स இந்த பாக்ஸ் பார்க்கிறதுக்கு ரொம்பவே பிரீமியமா லுக்கா கொடுத்திருக்காங்க। பாக்ஸோட பேக் சைடுல பாத்தீங்கன்னா சில ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் கொடுக்கறாங்க। இதுல உங்களுக்கு டைப் சி மூலமா இந்த பவர் பேங்க நீங்க சார்ஜ் பண்ணிக்க முடியும்। இதுல உங்களுக்கு மல்டிபிள் டிவைஸ் சப்போர்ட்டிங் இருக்குன்னு சொல்றாங்க। அதாவது அட்டன் டைம்ல நீங்க ரெண்டு மொபைலுக்கு யுஎஸ்பி கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்க முடியும்। ஒரு காம்பாக்டான சைஸ்ல 10,000 mAh பேட்டரி இருக்குன்னு சொல்லிருக்காங்க। இதுக்கு வாரண்டி பாத்தீங்கன்னா 180 நாள், அதாவது பாத்தீங்கன்னா 6 மாசம் வரையும் வாரண்டி வந்து கொடுக்கறாங்க। ஓகே फ्रेंड्स சைல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு 4 பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க। இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணிரலாம், நான் நெக்ஸ்ட் 1 பை 1 எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே फ्रेंड्स நெக்ஸ்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு Black கலர்ல பவுச்ல வந்து பவர் பேங்க் கொடுத்திருக்காங்க। இந்த பவுச் வந்து இந்த பிரைஸ் ரேட்டிங்க்கு குவாலிட்டியா தான் கொடுத்திருக்காங்க। நீங்க டிராவல் எல்லாம் போறீங்கனா ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைப் சி யுஎஸ்பி கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க பவர் பேங்கை சார்ஜிங் பண்றதுக்காக। ஓகே फ்ரெண்ட்ஸ் பவர் பேங்க் பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஷைனிங்கா லுக்கா கொடுத்திருக்காங்க। இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல தான் மேக் பண்ணிருக்காங்க, அதனால யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க। பேக் சைடுல பாத்தீங்கன்னா மாடல் நேம் வந்து கொடுத்திருக்காங்க பவர் லிட்னு சொல்லிட்டு। இதோட கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 10,000 mAh னு சொல்லிருக்காங்க। இன்புட் வந்து 5 வோல்ட் 2.1 ஆம்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க। அவுட்புட்டும் 5 வோல்ட் 2.1 ஆம்ஸ் வரையும் கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க। பவர் பேங்கோட ரைட் சைடுல பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்திருக்காங்க। நீங்க ஒன் டைம் கிளிக் பண்ணதையும் பவர் பேங்க் ஆன் ஆயிடும். இதுல எல்இடி இன்டிகேஷன் மூலமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். 4 எல்இடி எரிஞ்சா சார்ஜ் ஃபுல்லா இருக்குதுனும், 1 எல்இடி பிளிங்கை எரிஞ்சா சார்ஜ் ரொம்பவே லோவா இருக்குதுனும், இது மூலமா நீங்க தெரிஞ்சு சார்ஜ் பண்ணிக்க முடியும் பவர் பேங்கை. நெக்ஸ்ட் பவர் பேங்கோட டாப்ல டைப் சி யுஎஸ்பி இன்புட் கொடுக்குறாங்க, இது மூலமா நீங்க பவர் பேங்கை சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டிங்கும் கொடுத்துருக்காங்க, 8 ஹவர்ஸில் நீங்கள் 10,000 mAh குயிக்காக சார்ஜ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டியூல் அவுட்புட் கொடுக்குறாங்க, நீங்கள் அட்டன் டைமில் ரெண்டு மொபைலுக்கும் யுஎஸ்பி கனெக்ட் பண்ணி ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பண்ணிக்க முடியும். இதுவும் ஒரு வேறு லெவல் ஃபீச்சர்ஸாக இருக்கும் இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 டேஸ் யூஸ் பண்ணேன். நான் யூஸ் பண்ண வரையும் என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்கும்பொழுது ஃபுல் சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் 3,000 mAh உள்ள மொபைலை நான் 3 டைம் சார்ஜ் பண்ணிட்டேன். அது இல்லாமல் ஒரு கீபேட் மொபைலை வந்து சார்ஜ் பண்ணேன். சார்ஜிங் வந்து வேறு லெவலில் நிற்கிதுன்னு தான் சொல்லணும் இந்த பவர் பேங்க்கில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பவர் பேங்க்கோட அட்வான்டேஜ்னு பார்க்கும்பொழுது இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு 10,000 mAh கொடுக்குறாங்க, டியூல் அவுட்புட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க, கை கடக்கமாக ரொம்பவே ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க, 180 நாள் அதாவது 6 மாதம் வரையும் வாரண்டி கொடுத்துருக்காங்க, ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்க முடியும். இதெல்லாமே ஒரு அட்வான்டேஜான ஃபீச்சர்ஸ்னு சொல்லலாம். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்பொழுது நீங்கள் பவர் பேங்க்கை கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது லைட்டாக ஹீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளாஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருக்கிறதுனால ரொம்பவே கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆம்ரன் பவர் பேங்க்கோட ப்ரைஸ் ரேட்டிங்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கி ப்ரைஸ் படி அமேசானில் 699 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா 800 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்ருப்பாங்க, 100 ரூபா வரையும் கேஷ்பேக் கொடுத்துருக்காங்க. வேணுங்கிறவங்க இதோட பை லிங்க் வந்து நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பை பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் ஒரு பவர் பேங்க் வாங்கலான ஐடியாவில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்னும் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலின்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் ஃபேஸ்புக் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணலின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரீசெண்டாக உள்ள டெக் வீடியோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு டெக் வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.